Hello friends, welcome to Jen Samayel. இன்னைக்கு நம்ம ரவா அப்பம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல 2 கப் ரவா போட்டுக்கலாம். 1/2 கப் கோதுமை மாவு போட்டுக்கங்க. 2 டேபிள்ஸ்பூன் sugar ஆட் பண்ணிக்கலாம். தேவைக்கு உப்பு ஆட் பண்ணிக்கங்க. 1/2 டீஸ்பூன் ஈஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். 3 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கங்க. இப்போ இதை வந்து நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து ஒரு 15 நிமிஷம் ஒரு சைடில் வச்சிடலாம். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், இதே மாதிரி பபிள்ஸ் எல்லாம் வரணும். அப்போ தான் ஆப்பம் வந்து ரொம்ப சாஃப்டாக நல்லா வரும். இப்போ வந்து ஆப்பம் சுட்டுடலாம். அதுக்கு ஒரு தோசை கல்லில் கொஞ்சமாக மாவு ஊற்றிடுங்க. ரொம்ப பரத்துறோன்னு கிடையாது. பாருங்கள், இதே மாதிரி ஹோல்ஸ் வந்ததும் நம்ம வந்து இதை மூடி வச்சு வேக வச்சிடலாம். ஆப்பம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். பாருங்கள், ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது. இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இதை வந்து ஒரு 15 நிமிஷத்தில் நம்ம இதை பண்ணிடலாம். கண்டிப்பாக நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.